ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு சம்பவங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தமிழக அரசியலோட தரமான கூட்டணி பத்தி தான். எங்க கூட்டணி தான் பலமான கூட்டணி. எங்க கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க தளபதி கூட்டணி எப்படி கட்டி காக்குறாருன்னு தெரியும்ல அப்படின்னு. திமுக என்னதான் தங்களுடைய கூட்டணியை பத்தி வலுவா மக்கள் மத்தியில பேசிட்டு வந்தாலும், தோழமை கட்சிகள் தொந்தரவு கொடுக்கறதா தான் மக்கள் பேசிட்டு வராங்க. நம்முடைய தோழமை கட்சி தோழர் சில நாட்களாவே திமுகவுக்கு எதிரும் புதிருமான கருத்துக்களை தான் தெரிவிச்சிட்டு வராரு. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முரண்பாடு கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தவரு இப்போ மது கடையெல்லாம் இழுத்து மூடுங்க, மாநாடு நடத்த போறோம் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. என்னதான் திமுக அமைச்சர்கள் அவர் எதிர்க்கிறது மதுவதானே தவிர திமுக கூட உள்ள கூட்டணியே இல்லைன்னு சொன்னாலும், தோழர் கேட்கிற கேள்விகள் எல்லாம் தரமான கேள்விகளா இருக்கு. 2016 தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மது கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி. திமுகவோட தேர்தல் அறிக்கையிலேயே மதுவை ஒழிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, இப்ப மட்டும் ஏன் அதுல தயக்கம் காட்டுறாங்கன்னு கேட்டாரு. பாருங்க, ஒரு கேள்வி நம்ம தளபதியையே பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? நாங்க மாநாடு நடத்துறோம்ப்பா, எந்த கட்சி வேணா வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம தோழர் சொன்னது தப்பா போய் இப்போ அதிமுக கூட தான் அடுத்த கூட்டணியோ அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. தோழமை கட்சிகள் இப்படி ஒரு பக்கம் பேச, சொந்த கட்சியிலேயே நம்ம பெரியவரு, இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வாங்க, இளைஞர்களுக்கெல்லாம் வழிவிடலாம், அதே டைம் கட்சிக்காக உழைச்சவங்களையும் கொஞ்சம் பாருங்க, படாத அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. வந்தவுடனே என்ன கிடைக்கும் எதிர்பார்த்தார்கள். உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார், அடிபட்டவர் நிறைய பேர் இருக்கிறார், உரைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார், கட்சியிலே வாழ் வாழ்வையில் கொண்டாடி கொண்டகிட்ட கட்டமே வாழ்ந்த நிறைய பேர் இருக்கிறார். இப்ப இவர் என்னதான் சொல்ல வராரு? துணை முதலமைச்சரா உதயநிதி தான் ஆக போறாருங்கிற பேச்சு போயிட்டு இருக்கும் போது, அப்பப்ப நம்ம பெரியவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டு குழப்பி விட்டுட்டு போயிடுறாரு. தோழமை கட்சிகள் பொது வெளியில கேள்வி கேட்க, சொந்த கட்சியில உள்ளவங்களே கட்சியை பத்தி புலம்ப, இப்படி இது எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும் போது முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன்னு சைக்கிள்ல வீரப்பயணம் வெற்றி பயணமா போயிட்டு இருக்காரு நம்ம தளபதி. என்னதான் அரசியல்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ள குளறுபடிகள் சகஜம்னு சொன்னாலும், சொந்த கட்சிக்குள்ளேயே இப்படி பல பல குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா, போகுமா போகாதா, 2026 வரைக்கும் இது தொடுமா அப்படின்னு கூட மக்கள் பேசிட்டு இருக்காங்க. யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன், ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே.